மரணத்தை வென்றவர் யார்? டெத். அததான் கேக்குறாங்க, மரணத்தை வென்றவர் யார்? ஃபர்ஸ்ட் வந்து எது வந்து இங்க வந்து மரணத்துக்கு ஆட்படுகின்றது? உடம்பு, செத்து போயிடுறோம். என்னவோ பண்ணிக்கிட்டே இருக்கோம், எந்த வயசு வித்தியாசம் எதுவுமே கிடையாது. திடீர்னு உடம்புல உயிர் இல்லை. அப்புறம் உடம்புல இருக்கிற உயிர் அது எங்க இருக்கு, எப்படி இருக்கு? ஹார்ட்ல இருக்கா, கிட்னில இருக்கா, ஏதான செல்லுல இருக்கா அப்படின்னு வந்து மருத்துவ விஞ்ஞானம் ஃபுல்லா கண்டுபிடிக்கல. ஆனால் மருத்துவ விஞ்ஞானம் ஒரு டெஃபனேஷன் கொடுத்துருக்கு. என்ன கொடுத்துருக்குன்னா, உயிரணு அதாவது செல் டிவிஷன் ஸ்டாப் ஆயிப்போச்சுன்னா, ஒரு செகண்ட்ல ஸ்டாப் ஆகுது, எப்பயோ ஒரு செகண்ட, அதாவது உயிரணு மல்டிப்ளை ஆகுதுங்க, அதுதான் நம்மளுடைய உயிர் வாழ்க்கை. உயிரணுன்றது வந்து மெட்டீரியல், மேட்டர் சம்பந்தப்பட்டது. அது எங்கேருந்து உற்பத்தி ஆகுது? ஒரு செல்லாக வந்து தந்தையினுடைய விந்துவும், 500 கோடி விந்துவில் ஒரு விந்துவும், தாயினுடைய ஒரு கருமுட்டையும் இணைந்து ஒரு புது உயிரினத்தை, எல்லா ஒரு மனிதன், முழு மனிதன்ங்க, வளர்ந்த மனிதன், அவனுடைய அத்தனை பரிமாணம் கொண்ட உடல், மனம், புத்தி, அகந்தை எல்லாம் சகலமும் சேர்ந்து வந்து அந்த டிஎன்ஏ மாலிக்யூல்ஸ் வழியாக, டிஎன்ஏ மரபணு செய்தி மூலமாக, டி ஆக்சிரைபோ நியூக்ளியிக் ஆசிட்ன்ற சிஜிடிஏன்ற 4 லெட்டர்ஸ் கொண்ட கெமிக்கல்ஸும் இதுவும் வழியாக நியூக்ளியஸுக்கு போய் ஒரு செல்லை உருவாக்குது, ஒரு உயிரணுவை அம்மா வயிற்றில் உருவாக்குது, கருவறையில் உருவாக்குது. அதுதான் வந்து 10 மாதம் கழிச்சு வந்து பிறக்குது. இப்போ வந்து இது பிறந்தது, இது வெளியில் எக்ஸ்பிரஷன், பட் இதை பிறக்க வைத்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா மனம். மனத்தில் இருக்கிற தாட்ஸ் முட்டிக்கிட்டு நிற்குது பிரபஞ்சம் பூரா. ஒரு அது கண்டுபிடிக்கவே முடியாது, இங்கேயே உயிரியே கண்டுபிடிக்க முடியலன்னா சிஜிடிஏன்னு 4 வார்த்தையை சொல்லிடலாம், மரபணு செய்தின்னுட்ட. ஏன் மரபணு செய்தி வந்து ஏன் ஒரு உயிரணுவை உற்பத்தி பண்ணணும் அப்படின்னு திருப்பி கேள்வி கேட்டால் அங்கே பதிலே கிடையாது, எங்கேயும் பதிலே கிடையாது. பௌதிக விஞ்ஞானம் முட்டிக்கிட்டு நிற்குது, எல்லா இடத்தையும் முட்டிக்கிட்டு நிற்குது, அதனால் தீர்வே கொடுக்க முடியாது. மனுஷனுக்கு இப்போ கடைசி கட்டம், உலகம் பூரா கொரோனா வந்து வியாபிச்சிருக்கு, அதனால வந்து ஆன்மஞானம் ரொம்ப அத்தியாவசியம், அத்தியாவசியம். ஸோ மரணத்தை வெல்லுதல்லாம் என்ன? ஃபர்ஸ்ட் வந்து பிறவி எப்படி எடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்படிதான் வருது. அந்த சிஜிடிஏன்னு சொல்லப்படுற ஒரு செல்ல உருவாக்குற மரபணு செய்தி உள் புகுவதற்கு முன்னால் அது பிரபஞ்சமாகவே இருந்து கொண்டிருக்கின்றது, ஃப்ளோட் பண்ணிக்கிட்டே இருக்குங்க. தேக லோக சாஸ்திர வாசனைகள் என்ற பாஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் இங்கே கண்டுபிடிக்கவே முடியாமல் ஃப்ளோட் ஆகிட்டு இருக்குங்க. இதை வந்து எல்லாரும் உணர்ந்தாதான் வந்து தனி மனிதன் முழுமையாக வந்து பூரண விடுதலை அடையலாம். அப்புறம் வந்து இந்த பிரபஞ்சத்தினுடைய பொய்மை, இவனுடைய உடலினுடைய பொய்மை எல்லாமுமே தெரியும். பொய்மை என்ன என்ன? ஃபர்ஸ்ட் பிறந்திருக்கான் ஃபர்ஸ்ட், அப்புறமா தான் டெத்தை கான்கர் பண்ணுறது. இப்போ சாகிறது இது, இந்த செல் டிவிஷன் நிற்கிறது, எது ஒரு செல்லா அம்மா வயிற்றுல கருவாச்சோ அது வந்து 40 ட்ரில்லியன் செல்லா ஆயிப்போச்சு. இப்போ ஒரு மனிதனா இருக்கு, அவனுக்கு ஏதோ ஒரு வயசு, எந்த வயசா வேணா வச்சுங்க, நம்பர் எது வேணா போட்டுங்க, அந்த வயசுல திடீர்னு இதுதான் நடக்குது. கிளினிக்கலா, மெடிக்கலா, பிசியோலாஜிக்கலா நடப்பது என்ன? ஒரு செல்லு தன்னை டிவைட் பண்ணிக்கிறத நிறுத்தின அந்த செகண்டு எல்லா செல்லுக்கும் நியூஸ் போயிடுது. ஸோ எல்லாம் அங்கங்கே அப்படி அப்படியே டிராஃபிக் ஜாம் ஆகி அப்படியே நிற்குது. இது பேர் டெத்து, இது வந்து ஃபிசிக்கல் டெத்து. பட் ஃபிசிக்கலில் இல்லவே இல்லையே மனுஷன், அவன் எங்கே இருக்கான்? நீங்கள்லாம் எங்கே இருக்கீங்க? மனத்தில் எல்லாம் இருக்கீங்க. நீங்கள் என்ன உடம்பு கை காலெல்லாம் ஓயாமல் பார்த்துக்கிட்டா, நல்லா கை விரல் நல்லா இருக்கு, கால் நல்லா இருக்கு, உடம்பு நல்லா இருக்கு, ரத்தம் நல்லா ஓடுது, இப்படியா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? இல்லையே, நீங்கன்றதே மனத்தில் இருக்கிற ஒரு மனோபாவமாக தானே இருக்கு. ஸோ இந்த மனோபாவம்ன்றது காஸ்மிக் மைண்ட்லேருந்து நீங்கள் அட்ராக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் இந்த விஞ்ஞானத்தை தெரிஞ்சுக்கலன்னா, பிறப்பிறப்பு விஞ்ஞானம்ன்றது வந்து மனத்தினோட விஞ்ஞானம். சரி, இங்கே வந்து உடம்பு செத்து போயிடுது, யோசிச்சுட்டு இருந்தவன் ஆஸ்பத்திரியில் கொண்டு வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க, அப்படியே இருக்கான், அப்படியே இருக்கும்போது திடீர்னு வந்து
செல் மல்டிபிளிகேஷன் நின்று போயிடுது, செல் டிவிஷன் நின்று போயிடுது, செத்து போயிடுறான், உடம்பு செத்து போயிடுது. ஆனா உடம்பா இருந்தவன் உள்ள இருந்த எண்ணம் தானே. ஸோ அந்த எண்ணம் வந்து எப்படி போகும், செத்து போகும்? அது அருவ பொருள் இல்ல. அத டாக்டர் வந்து சொன்னாரா, இப்போ இந்த கடைசி தாட்டு போயிட்டு இருக்குன்னு சொன்னாரா, அவர் கண்டுபிடிச்சிட்டாரா? இல்லாட்டி அந்த நினைப்பாவே இருந்து அடுத்த செகண்ட் அந்த நினைப்பு நினைப்பு இல்லைன்னு நினைச்சுக்கலாமே தவிர நினைப்பு இல்லாம போகவே போகாதே. தூக்கத்துக்கு எப்படி போறோம்? பெட்ரூமுக்கு போறோம், படுத்துக்கிறோம், உலகத்தை மறக்கிறோம், விஷயங்களை மறக்கிறோம், எண்ணங்களுக்குள்ள வரோம், கண்ணை மூடின் இருக்கோம், ஆனா எண்ணங்கள் இருக்கு, அப்புறம் எண்ணங்கள் போயிடுது. அதே போலதான் இருக்க போகுது அங்கேயும் டெத்தும். இந்த இடத்துல வந்து தூங்கி போயிடுறோம்னு அதை சொல்றோம். அங்க என்ன சொல்ல போறோம்? செத்து போயிட்டோம்னு சொல்ல போறோம். ஆனா உள்ள வந்து எங்க போய் நிக்குது? நல்ல ஆழ்வுறக்கமா இருந்தா எங்க நிக்குது? பிரபஞ்ச மனத்துல நிக்குது. ஏன்னா பிரபஞ்சத்துக்குள்ளதானே நீங்க வந்து உங்க பெட்ரூமுக்கு போனீங்க. பிரபஞ்சத்துக்குள்ள இருக்கிற உங்க ஊர்ல, உங்க தேசத்துல, உங்க ஊர்ல, உங்க வீட்டுல, உங்க தெருவுல, உங்க வீட்டுல, உங்க பெட்ரூம்ல நீங்க போய் படுத்தீங்க, அங்க போச்சு. ஆனா பிரபஞ்சத்தை விட்டு எப்படி போகும்? பிரபஞ்சமா இருந்தது தானே அங்க மறைஞ்சு கிடக்கு. எண்ணம் பிரபஞ்சமயம் தானே, எண்ணம் தானே பிரபஞ்சம், எண்ணம் தானே உங்க உடலும். நீங்க எழுந்துக்கிறது எதுல எழுந்துக்கிறீங்க? எண்ணத்துல தானே எழுந்துக்கிறீங்க. எண்ண மயமா உடம்பு வந்து சரிப்பா இன்னைக்கு நான் வரேன்பா, அந்த வேலையை முடிச்சிடலாம்பா, அந்த பணத்தை வாங்கிடலாம்பா, அப்படிதானே போறீங்க. அருமை பெருமை புகழ் பதவி பட்டம் காமம் மோகம் எல்லாம் சகலமும் இதுதானே. சரி, இதுதானே பிறவி. ஒவ்வொரு செகண்டும் எண்ணமா 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 ஒரு ஒரு அஜெண்டா வச்சுக்கிட்டு ஏதோ நடக்குது இல்ல. அஜெண்டாவுக்கு மூல காரணம் யாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா, ஒரு தூக்கத்துல இல்லாத உணர்ச்சி மயமான ஒருவன் இங்க தன்னுடைய உடலை நான் என்று பாவித்து எண்ணமாக எழுந்துக்கிறான், அவன் தான் பிறக்கிறான். சோ யாருக்கு இந்த எண்ணம், யாருக்கு இந்த உணர்ச்சின்னு பார்க்கும் பொழுது உள்ள கடந்துடுறோம். உள்ள கடந்தா மரணத்தை ஜெயிச்சிடறோம், பிறவியே ஜெயிக்கிறோம். அந்த உலகத்துல இல்லையப்பா, இங்க எங்கப்பா வந்த நீ அப்படின்னு நீங்க பிறந்தவனை பாத்தீங்கன்னா, பிறந்தவனை ஜெயிக்கும் பொழுது, அதாவது பிறந்தவனை ஜெயிக்கிறதுன்னா என்ன, அந்த எண்ணத்தை கடந்துடுறீங்க, உணர்ச்சியை கடந்துடுறீங்க, பிறந்த உணர்ச்சிய, உடம்பா இருக்கிற உணர்ச்சிய, நான்காவதையே கடந்துடுறீங்க. அப்ப என்ன இருக்குங்க? தூய அமைதியும் அச்சலமும் உணர்வு மயமான உதியாத நீங்காத வடிவம் பெறாத ஒரு இருப்பாக நீங்க இருக்கீங்க. அது ஆழ்ந்த உலகத்திலேயே இருக்கீங்க. சோ அந்த மாதிரி இருக்கிறது தான் இங்க வந்து மரணத்தை வென்றவன். அதை உணர்ந்தவங்க யாரு? உணர்ந்தவர்கள் எல்லாரும் வந்து மரணத்தை வென்றவர்கள், ஞானியர்கள் மரணத்தை வென்றவர்கள். சும்மா சோளக்காட்டு பொம்மை மாதிரி இங்க அஞ்சு கோஷங்கள்ல சும்மாவனா இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க, சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். இது உணர்ந்தவர்கள் அவர்கள் தான், அவர்கள் மரணத்தை வென்றவர்கள். இவர்களுக்கு இன்னொரு பேர் என்ன? ஜீவன் முக்தி அடைந்தவர்கள், மரணத்தை வென்றவர்கள், ஞானியர்கள், மகரிஷிகள். இவங்களுக்கெல்லாம் இந்த சயின்ஸ் பூரா கடந்து உள்கடந்த கடவுளாகவே மாறுறதுதான் வந்து மரணத்தை வெல்லுதல். ஏன்னா பிறப்பையே வென்று விடுகிறோம், அவ்வளவே. இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். இதற்கு நீங்க பண்ண வேண்டியது என்ன? சும்மா இரு சொல்லறதான். அனைத்து ஆன்மீக ரகசியம் அப்படின்ற அந்த வீடியோல எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கு. அரை மணி நேரம் குழந்தைகள் 10-14 வயசு வரைக்கும், நைட்டு பிஃபோர் ரிட்டையரிங் டு பெட்டு 10-14 வயசு வரைக்கும் அரை மணி நேரம். இது எல்லாரும் அபவ் 14 இயர்ஸு, 1 hour குறைஞ்சது. பண்ணா ஒரு குறிப்பிட்ட கொஞ்ச நாளுக்குள்ளேயே எல்லா உள் சயின்ஸ் பூரா அத்துப்படி ஆயிடும் உங்களுக்கு. அவ்வளவே சசங்கத்துல தொடர்ந்து இணைஞ்சிருங்க. ஆன்மீகம்ன்றது வந்து சும்மா பேசிக்கிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்கிற விஷயம் இல்லை, உணரப்பட வேண்டியது. அவ்வளவு நல்லது, முடிச்சுக்கிறேன்.